வணக்கம். ஹைபோதிசிஸ் டெஸ்டிங்லேருந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். இன் எ டாசஸ் ஆஃப் 200 காயின்ஸ், 115 ஹெட்ஸ் அண்ட் 85 டெயில்ஸ் வேர் அப்சர்வ்டு. டெஸ்ட் த ஹைபோதிசிஸ் தட் த காயின் இஸ் ஃபேர் யூஸிங் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 0.05 சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 5%ல் அவங்க டாஸ் பண்ணியிருக்க அந்த 2 காயின்ஸ் வந்து ஃபேர் காயின்ஸ் தானான்னு டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 200 காயின்ஸ் டாஸ் பண்ணும்போது 115 ஹெட்ஸும் 85 டெயில்ஸும் அப்சர்வ் பண்ணதாக ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த 200 காயின்ஸ் வந்து ஃபேர் காயின்ஸ் தானா? ஃபேர் காயின்ஸ்னால் அந்த காயின்ஸில் எதுவும் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி டாஸ் பண்ணும்போது ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த காயின்ஸே வந்து அதிகமாக ஹெட்டு விழுற மாதிரி காயின்ஸை மேக் பண்ணி இருக்கலாம். நமக்கு தெரியாது, நம்ம டெஸ்ட் பண்ணி தான் அது ஃபேராக அன்ஃபேரான்னு சொல்ல போகிறோம். ஃபேர் காயின்னா அதில் எந்த ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணாமல் நேர்மையான முறையில் தான் டாஸ் பண்ணியிருக்காங்களான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம ப்ராப்ளம் டைப் ஐடென்டிஃபை பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க, எங்கேயாவது மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பற்றின வார்த்தைகள் இருக்கா? கிடையாது. மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்காட்டி இது கண்டிப்பாக ப்ரொபோர்ஷன் தான். ஓகேவா? எத்தனை சாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒன்லி 200 காயின்ஸ் எடுத்து டாஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இது கிரேட்டர் தென் 30, அப்போ நம்ம இசட் டென்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு சாம்பிள் கொடுத்ததுனால இது சிங்கிள் ப்ரொபோர்ஷன் சம் தான். ஓகேவா? சிங்கிள் ப்ரொபோர்ஷனுக்கு ஃபார்முலா என்ன, அதை நம்ம எழுதிக்கலாம். ஸ்மால் பி மைனஸ் கேபிட்டல் பி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி கியூப் பை என்ற ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இது நம்மளோட ரஃபுக்காக, நமக்கு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுகிறோம். சரியா? இப்போது சாம்பிளை பற்றின டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிடலாம். சாம்பிள் அதாவது எவ்வளோ சாம்பிள்ஸ், 200 காயின்ஸ் எடுத்து டாஸ் பண்ணுறாங்க. அதில் ஹெட் வந்து 115, டெயில் வந்து 85 அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகேவா? இவ்வளோ தான் அவங்க கொடுத்துருந்த விஷயம். இப்போ நம்ம அதாவது ஒரு சாம்பிள் கொடுத்துருந்தா கண்டிப்பாக பாப்புலேஷன்லேருந்து தான் நம்ம இது இன்னொரு ப்ரொபோர்ஷன் டிரைவ் பண்ணணும் இல்லையா? அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, அந்த காயின்ஸ் வந்து ஃபேர் காயின்ஸ் தானா? அப்போது பாப்புலேஷன்ன்றது ஜென்ரலாக உள்ள ஃபேர் காயின்ஸ் தான் நமக்கு பாப்புலேஷன். ஓகேவா? ஜென்ரலாக ஒரு ஃபேர் காயின் எடுத்து டாஸ் பண்ணோம்னா அதுக்கு ஹெட் விழுறதுக்கான பாசிபிலிட்டி எவ்வளோ, டெயில் விழுறதுக்கான பாசிபிலிட்டி எவ்வளோ, 1/2 வருமா? அதான் ஃபேர் காயின். ஒரு காயின் எடுத்து டாஸ் பண்ணுறோம், அங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் எத்தனை வரும், 2 வரும். அதில் ஹெட் விழுறதுக்கான பாசிபிலிட்டி 1. நம்ம ஹெட்னும் போடலாம், இல்லை டெய்லுன்னு போடலாம். நம்ம இங்கே ஹெட்டை வச்சும் ப்ராப்ளம் போடலாம், டெய்லை வச்சும் ப்ராப்ளம் போடலாம். நம்ம ஹெட் வச்சே போட்டுக்கலாமா? இப்போ என்னோட கேபிட்டல் பின்றது என்னென்னா ப்ராபபிலிட்டி ஃபார் ஹெட்டு வைல் டாஸிங் ஃபேர் காயின். இது உங்களுக்காக தான் எழுதியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் பி ஈக்குவல் டு 1/2 எழுதிக்கலாம். ஈவன் ஒரு ஃபேர் காயின் டாஸ் பண்ணும்போது டெய்ல் கிடைக்கும், ப்ராபபிலிட்டி 1/2 தான். ஓகேவா? அப்போது நம்மளோட இங்கே கேபிட்டல் பி வந்து 1/2 கிடச்சிருச்சு. ஓகேவா? நம்ம ஹெட் வச்சே ப்ராப்ளம் போடலான்னு சொன்னோம் இல்லையா? அப்போது இந்த சாம்பிளில் வந்து நம்ம ப்ரொபோர்ஷன் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், 200 காயின்ஸை டாஸ் பண்ணுறோம், அதில் 115 ஹெட்ஸ் கிடைக்குது இல்லையா? அப்போது 115 / 200 போடும்போது உங்களுக்கு ஆன்சர் 0.575 வரும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம அந்த கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லேருந்து ஐடியாஸ்லாம் எழுதிட்டோம். நவ் லேட்டஸ்ட் ஃபிக்ஸ் த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அவங்களாவே கொடுத்துருந்தாங்க 5%. ஸோ 5%னும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம ஹைபோதிசிஸ் எழுதலாமா? H0 H1. H0ன்றது நல் ஹைபோதிசிஸ். எப்படி எழுதணும், அவங்க கொடுத்துருந்த காயின் ஃபேர் காயின் தான். ஃபேர் காயின்னா கண்டிப்பாக ஹெட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2, டெயில் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2 வரும் இல்லையா? அப்போது H0ன்றது கிவன் காயின் இஸ் ஃபேர் காயின் தான் அசியூம் பண்ணுறோம். அதாவது பி ஈக்குவல் டு 1/2, அதாவது காயின் இஸ் ஃபேர். ஓகேவா? இந்த ப்ராபபிலிட்டி 1/2 வருதுன்னா கண்டிப்பாக அது ஃபேர் காயினாக தான் இருக்கும். அப்போ ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ் எப்படி இருக்கணும், அது லெஸ் தென் 1/2 வரனாலும் சரி, கிரேட்டர் தென் 1/2 வரனாலும் சரி, எப்படி இருந்தாலும் அது அன்ஃபேர் காயின் தான் இல்லையா? இந்த இடத்துல நம்ம நாட் ஈக்குவல் டு 1/2 எடுத்துட்டா போதும். ஏன்னா ஒன் டெய்ல்டுக்கெலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஸோ 2 டெய்ல்டு. ஏன்னா நாட் ஈக்குவல்னு எடுத்தாலே இதுக்கு ஆப்போசிட் வெர்ஷன் வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டினை பொறுத்து தான் நம்ம இது சில இடத்துல கிரேட்டர் தென் எடுத்தால் தான் அந்த ப்ராப்ளம் இதோட ஆப்போசிட் வெர்ஷன் வரும். ஓகேவா? கிரேட்டர் தென் எடுத்தால் தான் அந்த அவங்க கொடுத்துருக்க விஷயத்தை நம்ம ரிஜெக்ட் பண்ணுற மாதிரியும் வரும். பட் இங்கே நாட் ஈக்குவல்னு எடுத்தாலே அது அன்ஃபேர் காயினாக தானே இருக்க போகுது. அதனால தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நாட் ஈக்குவல்னு எழுதிக்கிறோம். ஒன்ஸ் நம்ம 2 டெய்ல்டு தான் போட போகிறோம்னா 2 டெய்ல்டுக்கான அந்த டேபிள் வேல்யூ எழுதிக்கலாம்.
2-tailed ல 1% value எவ்வளோ 2.58 5% கான வேல்யூ எவ்வளோ 1.96 ஓகேவா இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஸ்டாட்டிஸ்டிக் இசட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன ஸ்மால் பி மைனஸ் கேபிட்டல் பி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி கியூ பை என் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸ்மால் பி 0.575 கேபிட்டல் பி 1/2 தட் இஸ் 0.5 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி கியூ பி வந்து 1/2னா கியூ எவ்வளோ 1-1/2 தட் இஸ் ஆல்சோ 1/2 ஸோ பிக்யூ வந்து 0.5 இன்ட்டு 0.5 டிவைடட் பை 200 நவ் இந்த வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.5 மல்டிப்ளை பண்ணி 200 டிவைட் பண்ணி ரூட் எடுத்தால் 0.03535 இருக்கும் இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 2.1216 வரும் நம்ம 2-tailed 5% தானே பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் 1.96 வர்றதுனால டேபிள் வேல்யூவை விட நம்ம கண்டுபிடிச்ச ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால தேர் ஃபோர் வி ரிஜெக்ட் இதை ரிஜெக்ட் பண்ணுறோம் ஹெச் நாட் வி ரிஜெக்ட் ஹெச் நாட்னா அக்செப்ட் ஹெச் ஒன் அதாவது ஹெச் ஒன்ல என்ன சொல்லியிருக்கோம் அந்த ப்ரொபோர்ஷன் நாட் ஈக்குவல் டு 1/2னா அந்த காயின் இஸ் அவங்க டாஸ் பண்ண 200 காயின்ஸ் வந்து நாட் ஃபேர் காயின்ஸ்னு நம்ம முடிவு பண்ணுறோம் ஓகேவா தட்ஸ் ஆல் நாட் ஃபேர் காயின்ஸ் அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அதையும் நோட் பண்ணிடலாம் ஓகேவா